விளிம்புநிலை மக்களுக்கான வாக்குறுதியை நிறைவேற்றிய சமூக நீதி காவலர் பிரதமர் நரேந்திர மோடி என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் நேற்று அளித்துள்ள பட்டியல் இனத்தவருக்கான உள்ஒதுக்கீடு குறித்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தீர்ப்பின் மூலம் தமிழகத்தில் அருந்ததிரிய சமூகத்திற்கான 3% உள் இடஒதுக்கீட்டை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோன்று பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பட்டியலின மக்களின் உள்ஒதுக்கீடு வழங்குவதும் மாதிகா உள்ளிட்ட சமூகங்களின் உள்ஒதுக்கீடு கோரிக்கையும் உறுதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளிம்பு நிலையில் இருக்கும் அருந்ததியர் சமூகத்தினர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக பல காலம் போராடி பெற்ற உள்ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். 2004 பட்டியல் இனத்தவரும் பழங்குடியினரும் ஒரே மாதிரியான குழுக்கள் என்றும் அவர்களை துணை வகைப்படுத்தும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் விளிம்பு நிலை மக்களுக்கு உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்வதில் சட்டப்படி சிக்கல் ஏற்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைப் போலவே ஆந்திரா, தெலுங்கானா என பல மாநிலங்களிலும் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களின் இடஒதுக்கீட்டிற்காக மகாஜன சமூக நீதி கட்சியின் தலைவரான மந்த கிருஷ்ணா மாதிகா போன்றோர் போராட்டம் நடத்தியதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். மாதிகா சமூகத்தினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்படும் என கடந்த நவம்பர் மாதம் தெலுங்கானாவில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு பெரும் மகிழ்ச்சியை தந்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளாா்.